நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் உங்கள் குடிப்பழக்கத்தால் நீங்கள் எவ்வளவு பணம் இழந்திருக்குறீங்க அப்படிங்கிறத பற்றி தான் தெளிவாக ஒரு அலச அலச போகிறோம் இதுதான் தெரிஞ்ச விஷயமாச்சே குடித்தா பணம் செலவாகத்தான் செய்யும் இதில் என்ன இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக கேளுங்கள் நிறைய உண்மைகள் இவ்வளவு பணமாக நம்ம இழந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெளிவான ஒரு அலசல் தான் இப்போ நம்ம பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிதாக வந்திருக்கக்கூடிய நபர்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க நன்றி இந்த குடி எப்போ ஆரம்பிக்குது கடைசியாக எப்படி முடியுது ஆரம்பத்தில் இவங்களுடைய செலவு என்ன கடைசியாக குடி வளர்ந்த ஸ்டேஜில் முத்திய நினையில் அவங்களுடைய செலவு என்ன சில பேர்லாம் ஸ்கூல் படிக்கும் பொழுது அதாவது காலேஜ் முடியும் பொழுதே ஆரம்ப காலத்துலேயே வந்து குடி ஸ்டார்ட் ஆயிரும் குடி பழக்கம் ஆரம்பிச்சிரும் அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் குடிப்பாங்க ரொம்ப பெருசாலாம் குடிக்க மாட்டாங்க மாதத்துக்கு ஒரு முறை இருக்கும் இல்லைன்னா ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை இருக்கும் அல்லது மூன்று மாதத்திற்கு இருமுறை குடிக்க ஆரம்பிப்பாங்க சில பேர் படிக்க முடியாமல் வசதி இல்லாமல் காலேஜ் போகிற டயத்துலேயே வேலைக்கு போயிடுவாங்க படிப்பை முழுமையாக முடிக்காமல் குடும்ப சூழ்நிலையின் காரணமாக அப்போ அவங்களாம் பார்த்திங்கன்னா வார வாரம் சம்பளம் வாங்குவாங்க அவங்களுக்கு வாரம் ஒரு முறையோ இல்லை இரண்டு வாரத்துக்கு ஒரு முறையோ குடிக்கக்கூடிய ஒரு ஆசை நம்ம ஜாலியாக இருக்கலாம் வாரம் புறாக வேலை பார்க்குறோம் வாரத்தில் ஒரு நாள் தானே இந்த சம்பளத்துக்கு போகிறவங்க மாதத்துக்கு ஒரு நாள் தானே அப்படின்னு சொல்லி இந்த செலவுகள் வந்து ஆரம்பிக்கும் இப்படி மாதத்துக்கு ஒரு முறை வாரத்துக்கு ஒரு முறை அப்படிங்கிற அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்க இந்த செலவு கடைசியில் பார்த்தாக்க அப்படியே வளர்ந்து 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 வரும் மாதத்துக்கு நாலு முறை ஆகும் ஒரு முறை இவங்க குடிக்க போனாலே ஐநூறுரூவா செலவு பண்ணுவாங்க ஜாலியாக தானே என்றைக்காவது ஒரு நாள் தானே அப்படின்னு தான் அவங்க மைண்ட் செட்டு சொல்லும் ஆனால் ஒரு முறை போனாலே இருந்து ஐநூறுரூவா வரைக்கும் செலவாகும் அப்போ இதுவே வந்து இது ஆரம்ப காலத்து நிலை இப்படியே கொஞ்ச நாள் ஓடும் கொஞ்சம் ஒரு ரெண்டு மாதம் குடிக்காமல் இருப்பாங்க அப்புறம் பார்த்தா ஒரு ரெண்டு மாதம் குடிப்பாங்க இப்படியே மாறி 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 அவங்களுடைய இளமை காலம் வந்து இந்த மாதிரி அவங்களுடைய குடி வந்து செலவு வந்து போய்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க கொஞ்சம் வருமானமும் அதிகமாக வர ஆரம்பிச்சிரும் வாரத்துக்கு ரெண்டு நாள் ஆகும் இந்த செலவு ரெண்டு செலவாகும் இப்படியே வளர்ந்து வளர்ந்து வரும் அப்படியே கல்யாணம் முடிச்சுருவாங்க கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கடன் கொஞ்சம் வந்துடும் நிறைய பொறுப்புகள் வந்துடும் குடும்பத்தில் செலவு அது இதுன்னு சொல்லி ஒரு டென்ஷன் ஆகிடுவாங்க இந்த குடிப்பழக்கம் உள்ளவர்கள் மட்டும்தான் அந்த அலர்ஜி உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி வளர்ந்துக்கிட்டே வரும் செலவும் சரி குடியும் சரி ரெண்டுமே நம்ம இந்த குடிநோய் இந்த குடி அலர்ஜி இல்லாதவங்கள பற்றி பேசல இந்த குடி பழக்கம் குடிக்கணும் அப்படிங்கிற அந்த தூண்டல் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்கள பற்றி மட்டும்தான் இப்போ நம்ம பேசுகிறோம் அப்போ இந்த மாதிரி வந்து வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் கல்யாணம் முடிந்த பிறகு மாதத்துக்கு இருமுறை அல்லது ஒரு முறை இருந்த இந்த செலவு வாரத்துக்கு ஒரு முறை ஆகும் மாதத்திற்கு நான்கு முறையாகும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அதான் கல்யாணம் முடிச்சிட்டோம்ல ஜாலியாக இருக்கலாம் என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் வாரத்துக்கு இரு இருமுறை ஆகும் இப்படியே கொஞ்சம் ஒரு சில ஆண்டுகள் அப்படியே போய்கிட்டே இருக்கும் இவங்களுடைய செலவு அதுக்கப்புறம் பார்த்தா வாரத்துக்கு இருமுறை இருந்தது வாரத்திற்கு நான்கு முறையாகும் அதுக்கப்புறம் டெய்லி டெய்லி இந்த செலவு தொடரும் இப்படியே கொஞ்ச நாள் போகும் டெய்லி குடிப்பாங்க ஆனால் வேலைக்கு வந்து கரெக்டாக போயிடுவாங்க குடி அப்படியே உ உச்சத்திற்கு வளர்ந்து வரக்கூடிய காலம் குடியும் சரி செலவும் சரி அப்படியே வளர்ந்து வரும் இவங்களுடைய முதல் நாள் குடியினுடைய எஃபெக்ட் பார்த்திங்கன்னா அந்த சனிக்கிழமை சம்பளம் வாங்குகிறாங்க அப்படின்னா சனிக்கிழமை நைட்டே அந்த செலவு ஸ்டார்ட் ஆயிடும் ஞாயித்துக்கெழம ஃபுல்லாக குடிப்பாங்க திங்கக்கெழம இவங்கனால வேலைக்கு போக முடியாது அப்படியே மண்டெல்லாம் பாரமாக இருக்கும் உடம்பெல்லாம் டயர்டாக இருக்கும் சரி இன்னைக்கு ஒரு நாள் லீவு போட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு போகலாம் உடம்பெல்லாம் டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முதல் நாள் குடித்த குடியினுடைய எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கும் வீட்டில் இருப்பாங்க அன்னைக்கு சும்மாவாக இருக்க போகிறாங்க சரி ஒரு லைட்டாக ஒரு கட்டிங் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் அந்த ஒரு நாள் மட்டும்தான் லீவ் ஆகும் மறுநாள் வேலைக்கு போக ஆரம்பிச்சுருவாங்க எப்பயும் போல் தினமும் இரவு குடி அந்த செலவு போய்கிட்டே இருக்கும் இப்படியே கொஞ்ச நாள் போகும் ஒரு சில வருடங்கள் போகும்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா வாரத்திற்கு ஒரு நாள் லீவு போட்டவர் இந்த குடியின் காரணமாக வாரத்துக்கு ரெண்டு நாள் லீவ் போடுவார் ரொம்ப டயர்டாக இருக்குது இன்றைக்கும் போவேண்ணா அப்படின்னு சொல்லிவிட்டு செவ்வாய்க்கிழமையும் லீவு போடுவார் வேலைக்கு போக மாட்டார் அப்போ இரண்டு நாள் லீவ் ஆயிடும் வாரத்துக்கு செலவு ஆனால் கரெக்டாக அதே செலவு தான் ஆகிட்டு இருக்கும் அவர் என் டெய்லி எவ்வளோ செலவு பண்ணுறாரோ அதே காசு தொடர்ந்து தினமும் அவர் வேலைக்கு போனாலும் சரி போகாட்டினாலும் சரி இந்த செலவு தொடர்ந்து ஆகிக்கிட்டே இருக்கும் எப்படியாவது குடிச்சிருவார் என்கிட்ட ஏன்னா காசு வச்சுருப்பார் ஏதான் வாரத்துக்கு வந்து ஒரு நாலு நாளாவது வேலைக்கு போயிடுறாருல அந்த காசு இருக்கும்ல அதை வச்சு இவர் தினமும் எப்பையும் போல் இவருடைய குடி கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும் தொடர்ந்து போய்கிட்டே தான் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த குடித்த நாள் ஆன செலவு மட்டும் கிடையாது இதில் முக்கியமான ஒரு உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கிறனும் குடிக்கிறதுனால ஆகிற செலவு குடித்த நாள் இவர் போடுற லீவு இருக்குது பாருங்கள் அன்னைக்கு வேலைக்கு போயிருந்தாருன்னா ஒரு ஐநூறுரூவா இருக்கலாம் சம்பளம் இல்லைனா ஒரு ஆயரூவா இருக்கலாம் ஒரு நாளைக்கு சம்பளம் அப்போ அந்த காசும் போச்சா அப்போ அதுவும் வந்து இவர் குடித்தனால இவர் இழந்த பணம் தானே இவர் வேலைக்கு போகணும்னா அன்னைக்கு வந்து வேலைக்கு போகாமல் குடிச்சிட்டு வீட்டில் இருக்கிறாரு இல்லை குடிச்சிட்டு ஊரை சுற்றுறாரு அப்படின்னா அன்றைக்கி அது நட்டம் தானே அந்த பணம் இவர்கிட்ட இருந்து போன பணம் தானே இவர் இழந்த பணம் தானே அப்போ அதையும் கணக்கில் சேர்க்கணும் இது போக எஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா பாக்கு போடுறது பீடி சீரட்டு குடிக்கிறது போதையில் வந்து கடையில் வந்து நிறைய பொருள்கள் வந்து அது இதுன்னு வாங்கி சாப்பிட்றது பிரியாணி அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செலவு வந்து திகுடு தம்பாக போயிட்டுருக்கோம் இவர் சம்பாதிக்கிற காசு பூரா கடைசியில் பார்த்தா வீட்டுக்கே கொடுக்க முடியாது அந்த அளவுக்கு பணம் பூராமே இவரை விட்டு போய்கிட்டே இருக்கும் அவங்க என்னங்க வாரம் பூரா வேலைக்கு போகிறீங்க காசு எங்கங்க அப்படின்னு கேட்பாங்க வீட்டில் இல்லைப்பா இந்த வே இந்த வாரம் வந்து வேலை சரியில்லை அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு பொய்யை சொல்லிடுவாங்க பொய்யை சொல்லிவிட்டு இவங்க வந்து இவங்களுடைய செலவு வந்து பயங்கரமாக வளரும் பெரிய லெவலில் உங்களுடைய செலவுங்க சம்பாதிக்கிற காசு பூரா வந்து குடியிலேயே போயிட்டுருக்கோம் அப்போ இவர் ரெண்டு நாள் லீவு போட்டவர் கடைசியில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா மூணு நாள் ஆகும் மூணு நாள் லீவு போட்டுருவார் போய்க்கலாம் புதன் புதங்கலாமிக்கி மேலே வேலைக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு நாள் ஆகும் அப்போ இந்த மூணு நாள் நான் எவ்வளோ ஆச்சு ஒரு நாளைக்கு ஐநூறுரூவாய் இருக்கலாம் சம்பளம் ஆயரூவாய் இருக்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுவும் வீண்தான் மூணு நாள் இவருடைய சம்பளத்தை இழந்து ஆனால் அந்த மூணு நாளும் இவர் கையில் இருக்க இருப்பு காசை குடிச்சு காலி பண்ணுவார் இப்படியே பல ஆண்டுகள் வந்து சில ஆண்டுகள் வந்து போய்ட்டுருக்கும் அப்போ கடைசி ஸ்டேஜ்லலாம் பார்த்திங்கன்னா வேலைக்கே போக மாட்டார் வீட்டில் இருக்கக்கூடிய நகை நகைகள் பொருள்கள் இதெல்லாம் வந்து அடகு வச்சு செலவு பண்ண ஆரம்பிப்பார் இல்லைன்னா விற்றுருவாங்க இல்லைனா கடன் வாங்குவாங்க வெளியே பாரம் ஒரு ஆயரூவா கட்டுறேன் ரெண்டாயிரரூவா கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்தாயிரம் இருபதாயிரம்னு சொல்லிட்டு வெளியே கடன் வாங்கி ஏன்னா அவர் வீட்டில் இருந்துக்கிட்டே குடிக்கணும்ல குடியும் வளர்ந்துருச்சு அதுக்கு தகுந்த மாதிரி செலவு பண்ணுறதுக்கு காசு வேணும்ல அப்போ வேறு வழி இல்லாமல் போய் கடன் வாங்குவாங்க கடன் வாங்கி செலவு பண்ண ஆரம்பிப்பாங்க கடைசியில் இவருக்கு வயசு பார்த்தா ரெண்டு குழந்தையும் பிறந்துடும் கடைசியில் இவருக்கு வயசு பார்த்தா குறைஞ்சது முப்பத்து நாலு முப்பத்தஞ்சு வயசாகிடும் அப்போ மொத்த டோட்டல் கணக்கு படி அவர் சிறுவிலிருந்து குடித்தார் பாருங்கள் அந்த விவரம் தெரிஞ்ச காலத்துலேருந்து அந்த குடின்னா அந்த டேஸ்ட்டு பார்த்த இருந்து கடைசியாக தினமும் குடிக்கிற ஸ்டேஜுக்கு வரைக்கும் வந்துட்டார் இதனால் இவர் வேலைக்கும் போகல வேலைக்கு போயிருந்தால் அந்த காசாவதும் வேலைக்கு போய் குடிச்சிருந்தா கூட கடன் இருந்திருக்காது வேலைக்கு போகாமையே வெளியே கடை வாங்கி காசு செலவு பண்ணி குடிக்க ஆரம்பிக்கிறாரு அப்போ மொத்த ஆவரேஜ் கணக்கு பண்ணி போட்டால் ஒரு நாளைக்கு மட்டும் இவர் குடிக்காக வீணடித்த காசு ஆரம்பத்தில் இருந்து கடைசியில் வேலைக்கு போகாமல் குடிச்சிட்டு கடை வாங்கி குடித்து இருக்கக்கூடிய அந்த காலம் வரை கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு வயசு முப்பத்தாறு வயசு குறைஞ்சது நாற்பது வயசுக்குள்ளே நாற்பது வயசுக்குள்ளே ஆயிரும் காலங்கள் ஓடிடும் கடை கட கட கடன் ஓடிடும் கண்ணை முடி கண்ணை தொடக்கிற மாதிரி ஓடி இருக்கும் காலங்கள் அப்போ இவர் எத்தனை ஆண்டுகள் குடிச்சிருக்காரு ஒரு இருபத்தி நாலு வயசு இல்லைன்னா ஒரு இருபது வயசு இல்லைனா ஒரு இருபத்தி ரெண்டு வயசு இல்லைனா ஒரு இருபத்தஞ்சு வயசில் இவருடைய குடி ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க அதே ஒரு ஆவரேஜ் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு இருபத்தி ரெண்டு வயசுன்னு வச்சுக்கலாம் அப்போ இருபத்தி ரெண்டு வயசு அப்படின்னா இவர் வந்து இவர் வந்து ஒரு முப்பத்தஞ்சு வயசில் வரைக்கும் இப்படியே வாழ்ந்திருக்காருன்னு வைங்க ஒரு தோராயமான கணக்கு அப்போ கிட்டத்தட்ட வந்து பதிமூணு வருஷம் இவரோட குடிச்சிருக்கிறாரு ஒரு முப்பத்தஞ்சு வயசு அப்படின்னா பதிமூணு வருஷம் இவர் வந்து குடிச்சிருக்கிறாரு அப்போ ஒரு நாளைக்கு வந்து ஆவரேஜ் கணக்கு பண்ணி பார்த்தா அறநூறுவா உழுகுது இவர் வீணாக செலவு பண்ண காசு இப்படி எல்லாம் இவர் வீண் பண்ணுற காசு வேலைக்கு போகாமல் வெளியே கடை வாங்கிறது எஸ்டா செலவு பீடி சிகரெட்டு பாக்கு போயில இப்படி பலவிதமான செலவுகள் செய்வாங்க எச் இந்த நண்பர்களுக்கு வாங்கி தரது அது இந்த சனி ஞாயிறானா ஸ்பெஷலாக செலவு பண்ணுவாங்க ஏன்னா இந்த சனிக்கிழமை சம்பளம் வாங்கியிருப்பாங்க இல்லையா இல்லை சனிக்கிழமை புதுசாக ஒரு கடையை வாங்குவாங்க அப்போ வந்து இந்த சனி ஞாயிறு பார்த்திங்கன்னா அதுக்கு தனியாக செலவாகும் இப்போ நார்மலாக ஒரு நாளைக்கு வந்து குடிக்கு மட்டும் முந்நூறுவா செலவு பண்ணுறாரு அப்படின்னா ஒரு நாளைக்கு இந்த சனி ஞாயிறு பார்த்தீங்கன்னா ஆகும் ஒரு நாளைக்கு மட்டும் அப்போ டபுள் செலவு இப்போ அதையும் ஆவரேஜ் பண்ணி போட்டு பார்க்கும்பொழுது ஒரு நாளைக்கே வந்து குறைஞ்சது இருந்து அறநூறுவா வரைக்கும் இவர் இவருடைய வாழ்க்கையில் செலவு பண்ணுறாரு கிட்டத்தட்ட வந்து பதிமூணு வருஷம் வச்சுக்கலாம் சரி பதிமூணு வருஷத்தில் மூணு வருஷத்தை கூட எடுத்துடலாம் இடையில் உடம்பு சரியில்லாமல் போயிருக்கோம் அதனால் கொஞ்ச நாள் குடிக்காமல் இருந்திருப்பார் இந்த மாதிரி ஒரு கணக்குப்படி கூட வச்சு பார்த்தாக்க மூணு வருஷத்தை எடுத்துடலாம் மிச்சம் இருக்கிறது பத்து வருஷம் ஒரு நாளைக்கு ஆ அறநூறுவா ஆவரேஜ் கணக்கு அப்போ ஒரு நாளைக்கு அறநூறுவா அப்படின்னா பத்து நாளைக்கு ஆறாயிரரூவாச்சு மாதம் பதினெட்டாயிரருவா வருஷத்துக்கு ரெண்டு லட்சத்தி பதினாறாயூவாச்சு அப்போ வருஷத்துக்கு ரெண்டு லட்சத்தி பதினாறாயிரரூபா பத்து வருஷத்துக்கு இருபத்தோரு லட்சம் அறுபதாயிரம் வருது சரி இருபத்தோரு லட்சம் அறுபதாயிரம் வருது பத்து வருஷத்துக்கு சரி ஒரு லட்சத்தி அறுபதாயிரரூவா கூட எடுத்துடலாம் வேண்டாம் தள்ளி வச்சிடலாம் இருபது லட்ச ரூபா பத்து வருஷம் ஒருத்தர் குடிச்சிருந்தாருன்னா இருபது லட்ச ரூபா குடிக்கிறதுக்கு மட்டுமே அவருக்கு செலவாயிருக்கு இது ஒரு தோராயமான ஆவரேஜ் கணக்கு தான் இன்னும் துல்லியமாக கணக்கு போட்டோம் அப்படின்னா இன்னும் நிறையா காசு தான் வரும் நம்ம தான் நிறையா காசை வந்து ஒதுக்கிட்டோமே எடுத்துட்டோம் பரவாயில்ல இருக்கட்டும் ஒரு சிந்தனைக்காக ஒரு தெளிவுக்காக தான் இந்த கணக்குகளை நம்ம இருக்கோம் அப்போ இருபது லட்ச ரூபாங்கிறது சாதாரண காசாக ஒரு மிடில் கிளாஸுக்கு ஒரு நடுத்தர குடும்ப வர்க்கத்திற்கு இருபது லட்ச ரூபாங்கிறது சாதாரண காசே கிடையாது இருபது லட்ச ரூபா இருந்தால் பதினஞ்சு லட்சத்துக்கே ஒரு இடம் வாங்கி வீடு கட்டி நல்லா மூணு ரூம் போட்டு ஜம்முன்னு இருக்கலாம் அந்த குடும்பம் பதினஞ்சு லட்சம் செலவு பண்ணால் போதும் கொஞ்சம் அவுட்டரில் இடம் வாங்கி வீடு கட்டினால சிக்கனமாக பதினஞ்சு லட்சத்துக்கே கட்டிடலாம் மிச்சம் அஞ்சு லட்ச ரூபா இருக்குது இந்த இருபது லட்சத்தில் அந்த அஞ்சு அஞ்சு லட்ச ரூபாய் வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு அவருடைய குடும்பத்தை அவருடைய வாழ்க்கையை வந்து சூப்பராக ஜம்முன்னு வாழ்க்கையை எடுத்துகிட்டு போகலாம் அப்போ எவ்வளவு காசை வந்து ஆரம்பகட்ட குடியிலிருந்து முத்திய ஸ்டேஜ் வரைக்கும் இவங்க செலவு பண்ணுறாங்கன்னு பாருங்கள் இது சாதாரண தொகையே கிடையாது ஆனால் இன்றைக்கி இந்த குடி இவ்வளோ பணத்தை இழந்து அவங்க குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படுது தெரியுங்களா வாடகை கொடுக்க முடியாமல் வீட்டில் பிள்ளைகளுக்கு எதுவும் வாங்கி தர முடியாமல் சாப்பாடு கூட இல்லாமல் வீட்டில் ஒரு நல்ல பாய் இல்லாமல் இந்த குடிப்பழக்கத்தின் காரணமாக எத்தனையோ குடும்பங்கள் வந்து ஆண்கள் வந்து இந்த பணத்தை இழந்து மீண்டும் மீண்டும் இந்த குடி குடியெனும் நோயில் விழுந்து விழுந்து தங்களுடைய வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட நபர்கள் இந்த வீடியோவை கேட்டீங்க கேட்டிருந்தீங்க அப்படின்னா தைரியமாக இந்த வீடியோவிலேயே ஸ்க்ரீன்லேயே நம்பர் ஓடும் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் அந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் பேசுனீங்க கேட்டீங்க அப்படின்னா உங்கள் ஊர்லேயே இலவசமாக இந்த கூட்டங்கள் நடக்குது குடியிலிருந்து வெளிவரக்கூடிய ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸ் அப்படிங்கிற அந்த கூட்டத்திற்கு போங்க குடியிலிருந்து முற்றிலும் இலவசமாக நீங்கள் உங்களனால் வெளிவர முடியும் நீங்களும் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ முடியும் பத்து வருஷம் குடிச்சிருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவை கேட்டாலும் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் இன்னையிலேருந்து உங்கள் வாழ்க்கையை புதுசாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஆரம்பிங்க நல்லா இருங்க மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி